நிரந்தர அமைதிக்கான தொடக்கமாக இருக்கணும் அப்படின்னா வாங்கன்ற மாதிரி அவன் சொல்லிட்டான், அழுத்தமாக சொல்லிட்டான். ஸோ அப்படியேப்பட்ட ஒரு நிலையில் தான் இருக்குது இது. எனவே அமெரிக்காவுடைய அந்த பிளிங்கனுடைய விசிட், ஆண்டனி பிளிங்கன் அவனுடைய அலுவலர் அமைச்சருடைய விசிட் வந்துட்டு ஒரு எம்டி ஹேண்டடாக வந்துட்டு திரும்பிட்டார் வாஷிங்டனுக்கு. ஸோ இதுதான் இப்போது இருக்கக்கூடிய கள நிலவரம். இந்த கள நிலவரம் இந்த மாதிரி ஒரு எந்த விதமான முடிவு எடுக்காமல் இந்நேரம் வந்திருக்கணும் ஒரு பிரேக்கிங் நியூஸாக. அது வராதுக்கு காரணம் வந்துட்டு இஸ்ரேலுடைய தொடர் தாக்குதல் தான். ஆனால் இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை வந்துட்டு பின்னுக்கு தள்ளப்பட்டதுக்கான மெயினான காரணம் என்னென்னா, அவன் ஐநாலே சொல்லிட்டான், ஈரான் எந்த நேரமும் நான் தாக்குவேன், நான் ஒரு சர்ப்ரைஸாக தாக்க போகிறேன், இவங்கெல்லாம் வானத்தை நோக்கி பார்த்துட்டு இருக்கும்போது நான் தரையில் கூட நான் தாக்குறேன் நடத்தலாம். ஸோ எப்படி வேணாலும் அது விடியலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பழிவாக்கும். இப்போது இஸ்ரேல் எப்படி பண்ணுறான் அப்படின்னம்னா, அந்த தாக்குதலுக்கு காத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கா ஃபுல்லஸ்ட்டு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதான் 100,000 ஆயுதக்கடன் டாலர், 100,000 டாலருக்கு வந்துட்டு ஆயுதக்கடன் கொடுக்கறது அப்படின்றது எப்படி. அப்போது அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வரக்கூடிய போர் ரொம்ப படு மோசமான ஒரு போராக தான் இருக்க போகுது அப்படின்றது ஓப்பனாக ஐநாவில் ஈரான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டிக்ளரேஷனே காரணம். அப்போ நீங்கள் ரஷ்யா சைட்லேயே இருக்கிறீங்க, அமெரிக்கா சைட்லேயே இருக்கிற மாதிரி காட்டிக்கிறீங்க, ரஷ்யா சைட்லேயே இருக்கிற மாதிரி காட்டிக்கிறீங்க. உக்ரைனை தான் சொன்னான், இந்தியா நடிக்குதுன்னா. அதனால் இப்போ இவர் போகிறார், இவர் போகிறதுனால எதுவுமே ஆக போகிறதில்ல. ஸோ இந்த இஸ்ரேலோட ஒரு கட்டத்தில் உணர்வாங்க, இஸ்ரேலோட நம்ம கட்டிக்கிட்டு அழுகிறதுனால நாமளாக நம்மளுடைய அடிப்படை அரசியல் பலத்தை நம்ம நாட்டில் இழக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே, ஒரு காலகட்டத்தில் இஸ்ரேல் வந்துட்டு அனாதையாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். நீங்கள் ஈரான் அவ்வளோ சாதாரணமாக நீங்கள் நினச்சிட முடியாது, ஒழிச்சிட முடியாது. ஒரு கட்டத்தில் அது வந்துட்டு விரிவடையக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி ஆகும். அப்போ இப்போ சொல்ல முடியாது எதையும். ஒரு போரை தான் சொல்ல வரேன், நீங்கள் போரை தொடங்கலாம் யார் வேண்டாம்னாலும், அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிச்சுக்கிட்டு நீங்கள் டிப்ளமசிக்கு வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு ஒரு நீடித்த ஒரு தீர்வுக்கு வரல அப்படின்னா போர் எப்போ முடியும் அப்படின்றத நீங்கள் நிர்ணயிக்க முடியாது. பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம், அதோட தொடர்ச்சி தான் இது. இப்போது வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், நிறைய குழுக்கள் அமைத்து பேசுகிறாங்க, இந்த போர் நடக்கணுமா வேண்டாமா இல்லை இதை இப்போ நிறுத்திடலாமான்ற அளவுக்கு இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, உக்ரைன் நிறைய இடங்களை ஆக்குபைட் பண்ணியிருக்குன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் மோடி அவர்கள் உக்ரைனுக்கு பயணம் மேற்கொள்கிறார் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. முதலில் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போரில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? ஆமாம், அதாவது தொடர்ந்து இந்த நாங்கள் ஒரு போர் நிறுத்தத்திற்கான முயற்சியில் இறங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா, அவங்க வந்துட்டு கத்தாரோடையும் அதே நேரத்தில் ஈஜிப்டோடையும் சேர்ந்து பேசுகிறாங்க. அது ஒரு முக்கோண பேச்சுவார்த்தை. அதாவது எப்படி அப்படின்னம்னா, மொத்த அரபு நாடுகளினுடைய ஒரு பிரதிநிதியாக வந்துட்டு கட்டாரம், இது இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈஜிப்டும் நிற்கிறாங்க. ஈஜிப்டை ஒட்டி உள்ள பகுதி தான் காசா, ஈஜிப்டோடைய எண்ணெயில் ஒட்டி உள்ள பகுதி தான் காசா ஸ்ட்ரிப் இருக்குது. ஸோ அது வந்துட்டு ஒரு முக்கிய ஒரு பங்கு வகிக்குது. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னம்னா, அந்த போர் நிறுத்தம்னு ஒன்று வந்தாலும் கூட அந்த காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அந்த எல்லை பகுதி இருக்கு இல்லையா, அந்த எல்லையில் வந்துட்டு எங்களுடைய படைகளுடைய கட்டுப்பாட்டில் தான் எப்போதும் இருக்கும் அப்படின்னு இஸ்ரேல் சொல்கிறது. இப்போ கூட நேற்று கூட காட்டிகிட்டு இருந்தாங்க. ஆமாம், ப்ரீ கண்டிஷன் அது ஒரு இதுவாக போடுறான். அப்புறம் வந்துட்டு என்னோடய கண்டிஷனுக்கு தான் வந்துட்டு அந்த போர் நிறுத்தம் வரணும் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லி அதை அமெரிக்கா அதை இன்கார்பரேட் பண்ணி அதை வந்துட்டு ஏற்றுக்கிடுச்சு இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வந்துச்சு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. ஆனால் அம்மா சொல்லிட்டான், அதெல்லாம் கிடையாது, நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் பேச்சுவார்த்தை அப்படின்றதுல வந்துட்டு எங்களுடைய கண்டிஷனுக்கு உட்பட்ட அந்த பேச்சுவார்த்தை எது போர் நிறுத்தம் அப்படின்றதுக்கெல்லாம் கிடையாது. முதல்ல போரை நிறுத்தணும்னா போரை நிறுத்தணும். எங்கக்கிட்டேருந்து இந்த ரெஃப்யூஜிஸை வந்துட்டு பணைய கைதிகளை வந்துட்டு நீங்கள் திரும்பப்படுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அது இருக்கக்கூடாது, நிரந்தர அமைதிக்கான தொடக்கமாக அது இருக்கணும் அப்படின்னா வாங்கன்ற மாதிரி அவன் சொல்லிட்டான், அழுத்தமாக சொல்லிட்டான். ஸோ அப்படியேப்பட்ட ஒரு நிலையில் தான் இருக்குது இது. எனவே அமெரிக்காவுடைய அந்த பிளிங்கனுடைய விசிட், ஆண்டனி பிளிங்கன் அவங்களுடைய அலுவலர் அமைச்சருடைய விசிட் வந்துட்டு ஒரு எம்டி ஹேண்டடாக வந்துட்டு திரும்பிட்டார் வாஷிங்டனுக்கு. ஸோ இதுதான் இப்போது இருக்கக்கூடிய கள நிலவரம். இந்த கள நிலவரம் இந்த மாதிரி ஒரு எந்த விதமான முடிவு எடுக்காமல் இந்நேரம் வந்திருக்கணும் ஒரு பிரேக்கிங் நியூஸாக. அது வராதுக்கு காரணம் வந்துட்டு இஸ்ரேலுடைய தொடர் தாக்குதல் தான். இப்போ நேற்று கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடந்த 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்களை வந்துட்டு முண்டு வீசி கொண்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு ரெசிடென்சியல் ஏரியா அப்படின்னு தெரிஞ்சோம், ஒரு ரெசிடென்ட் அப்படின்னு தெரிஞ்சோம், அது மேலே அப்படியே அப்பட்டமாக குண்டு வீசுகிற இதெல்லாம் நடந்துருக்குது. அப்படி இப்போ நீங்கள் கத்தரை பார்த்தீங்கன்னா, தமிழ் தொலைக்காட்சிகளெல்லாம் கூட அந்த ஒரு சிறுமி வந்துட்டு உடல் சிதறி காயமுற்று மருத்துவமனை கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளையெல்லாம் போட்டாங்க. அவ்வளோ கோரமான ஒரு இதுவாக தான் நடக்குது. ஆனால் அவனுக்கு வந்துட்டு ஒரே ஒரு ப்ரீடெக்ஸ்ட் இருக்குது இப்படி தாக்குதல் நடத்துறதுக்கு, அங்கே ஹமாஸ் போராளிகள் இருந்தாங்க. ஸோ இப்படி எல்லா இடத்துலையும் ஹமாஸ் போராளிகள் இருப்பாங்க தான்,
நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஹமாஸ் போராளிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குட்டி பேசுறது அப்படின்றது. இப்போ இதே மாதிரியான ஒரு பலம் வாய்ந்த ஒரு சக்தியாக ஹமாஸ் இருந்து, ஹமாஸ் இதே மாதிரி இஸ்ரேலில் எல்லா இடத்துலையும் இது இராணுவ இலக்குன்னு சொல்லிட்டு மொத்த இஸ்ரேல் மேலே எங்கே வேணாலும் குண்டு வீசுனா இஸ்ரேல் ஒத்துக்குமா, உலக நாடுகள் வேடிக்கை பார்ப்பாங்களா? ஸோ அப்போ அந்த டிப்ளமசியினுடைய அடிப்படையே வந்துட்டு பார்த்துக்க தப்பாக இருக்குது. இஸ்ரேல் எது வேணாலும் செய்யலாம், அதை கண்டுக்க மாட்டோம், ஆனால் ஹமாஸ் எது சொன்னாலும் அது பயங்கரவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விடயத்தை வந்துட்டு ஏற்பதற்கில்லை. இதுதான் அங்கே இந்த போர் நிறுத்தம் ஏற்படாது இருக்கிறதுக்கான அடிப்படை காரணம். இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஹமாஸை பொறுத்த வரைக்கும் காசா அப்படின்றது பாலஸ்தீன பகுதி. அங்கே போர் நிறுத்தம் வந்துட்ட உடனே அங்கே ரீஹாபிலிட்டேஷன் மறுவாழ்வு இது நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்படும் கட்டுமானம். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அந்த மறுவாழ்வு அப்படின்ற அந்த இடமே, மறுசீரமைப்புன்ற ஒரு இடமே என்னுடைய பார்வைக்கு உட்பட்டதாக என்னுடைய ஒத்துழைப்போடு தான் நடக்கணுன்றாங்க. இது வந்துட்டு போகாத ஊருக்கு வழிதாடக்கூடிய ஒரு இது திரட்டு இருக்குது. ஆனால் இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை வந்துட்டு பின்னுக்கு தள்ளப்பட்டதுக்கான மெயினான காரணம் என்னென்னா, அவன் ஐநாலேயே சொல்லிட்டான், ஈரான் எந்த நேரமும் நான் தாக்குவேன், நான் ஒரு சர்ப்ரைஸாக தாக்க போகிறேன், இவங்களாம் வானத்தை நோக்கி பார்த்துட்ருக்கும்போது நான் தரையில் கூட நான் தாக்குதலை நடத்தலாம், ஸோ எப்படி வேணாலும் அது விடியலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பழிவாங்குவோம், இந்த பழிவாங்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் வந்து நாங்கள் பின்வாங்க போகிறதில்லை, ஆனால் எப்போ நாங்கள் தாக்கணும் என்ன பண்ணணுன்றது அது எங்களுடைய முடிவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எப்போ அந்த முயற்சியில் வந்துட்டு ஈரான் ஈடுபடுதோ அதை அவங்களேருந்து தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவனுக்கு உளவு பலம் இருக்குது அப்படின்றாங்க ஈரானுக்குள்ளே. அப்படியான ஒரு உளவு பலம் இருந்து ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்கில் வந்துட்டு இஸ்ரேல் ரொம்ப இது ஒருத்தனை தாக்குதலுக்கு வரத்துக்கு முன்னாடி அப்படி தான் அவன் ஈஜிப்டை தோக்கடிச்சான் 68 வாரில். அந்த மாதிரி ஒன்று வருது அப்படின்னு வரும்போது 65 வாரில் அப்படி ஒரு நிலைமை வரும்போது வந்துட்டு முதல்ல இவர் தாக்குறது அப்படின்னு. ஆனால் எப்படி தாக்குனாலும் இன்றைக்கி இருக்கிற ஈரான் வந்துட்டு அன்னைக்கு இருக்கிற ஈஜிப்ட் கிடையாது. இன்றைக்கி ஈரானுடைய படைப்பலம் அப்படின்றதோ பதிலடி கொடுக்கக்கூடிய பலம்ன்றதோ ஃபார் சுப்பீரியர். இன்றைக்கி நீங்கள் உள்ளே புந்த அந்த இதை கொண்டுட்ருக்கிறீங்க, ஒருத்தர் அவங்களுடைய கெஸ்ட்டு ஹமாஸ்னுடைய பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பை கொண்டுட்டீங்க, முடிச்சு போச்சு இஸ்மாயில் ஹனியா. ஆனால் இதுக்கு மேலே இவங்க திருப்பி அடிக்கிறதுன்றது வந்துட்டு உள்ளபடியே பலமான அடியாக தான் இருக்கும். ஆனால் அந்த அடியோடு சேர்ந்துட்டு ஒரு பக்கம் ஹமாஸ், இன்னொரு பக்கம் ஹெஸ்புல்லா, இவங்க ரெண்டு பேருமே தாக்குவாங்க. இப்போது இஸ்ரேல் எப்படி பண்ணுறான் அப்படின்னம்னா, அந்த தாக்குதலுக்கு காத்துட்ருக்குறாங்க. ஏன்னா அமெரிக்கா ஃபுல்லஸ்ட்டு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை 100,000 ஆயுதக்கடன் டாலர், 100,000 டாலருக்கு வந்துட்டு ஆயுதக்கடன் கொடுக்கறது அப்படின்றது எப்படி? அப்போது அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வரக்கூடிய போர் ரொம்ப படு மோசமான ஒரு போராக தான் இருக்க போகுது அப்படின்றது ஓப்பனாக ஐநாவில் ஈரான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டிக்ளரேஷனே காரணம். அதை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரியான ஒரு நிலை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்துட்டு மத்திய கிழக்காசியான வந்துட்டு நிலவக்கூடிய ஒரு நிலையில் இதை அவாய்ட் பண்ணுறது அப்படின்றது தான் அமெரிக்காவினுடைய டிப்ளமசியினுடைய அடிப்படை. ஏன் அப்படின்னம்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒன்று வர்த்தகம், இஸ்ரேலினுடைய இருப்புக்கே அது வந்துட்டு பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஆகிடும். ஏன்னா இந்த போரினுடைய ஸ்பில் ஓவர் அப்படி சொல்லுவாங்க, இங்கே அடித்து அங்கே அடித்து அங்கே இருக்கிறவனா, ஏன்னா இஸ்ரேல் வந்துட்டு துடிப்பா அங்கே அவங்க இருக்கிறாங்க, அதனால் ஈராக்குள்ளேயே நான் வந்துட்டு குண்டு வீசுறேன், இங்கே இருக்காங்க அப்படின்னு சிரியாக்குள்ளேயே நான் குண்டு வீசுறேன், லெபனான்லேயும் ஒரு தாக்குதல் நடந்திருக்கு இல்லையா அங்கே. ஆமாம், லெபனானுடைய தென்பகுதியில் வந்துட்டு ஹெஸ்புல்லா படை கொண்டு அவங்க இருக்காங்க, அதனால் அங்கே தாக்குறதை வந்துட்டு சர்வதேசம் கண்டுக்கல. ஆனால் எவ்வளோ காலத்துலாம் வந்துட்டு லெபனான் பெசாது இருப்பான். ஸோ இப்படி எல்லாரையும் போருக்கு இழுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்துட்டு ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அராப் இஸ்ரேல் போர் தான் அது. அப்படி வரும்போது வந்துட்டு அப்புறம் அமெரிக்கா அவங்களுடைய நெகோசியேஷன், அவங்களுடைய பேச்சுவார்த்தை, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கெலாம் யாரும் கட்டுப்பட மாட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஹமாஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னம்னா, அரபு ஒற்றுமை இதில் தான் வந்துட்டு ஹமாஸ் வந்துட்டு உள்ளே வர்றான். அவன் வலிமையாக அவங்களுடைய நெட்ஒர்க் இருக்குது. காரணம் என்னென்னா, ஹமாஸ் ஒரு முறை தேர்தலில் நின்று 2006 தேர்தலில் நின்று அவன் ஜெயிச்சு காசா மக்களினுடைய பாலஸ்தீனர்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் பிரதிநிதி அப்படின்ற ஒரு நிலையை அவன் எடுத்துக்கிட்டான். ஸோ அதை வந்துட்டு விட்டுத்தர மாட்டாங்க. இப்போ எவ்வளோ தூரம் கொல்லப்பட்டு கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா 40,175 பேர் இது வரைக்கும் கணக்கு. இந்த நிலையில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இதுதான் கணக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 93,000 பேர் காயமுற்றுருக்குறாங்க. இப்படிப்பட்ட சூழல்லையும் அந்த மக்கள் ஹமாஸ் வெறுக்கல, இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்ட போது ஹமாஸ் வெறுக்கல. அப்போ என்ன ஆகும், ஹமாஸ் தான் எங்களுடைய பிரதிநிதிகள் அப்படின்றத அவங்க உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்னு வரும்போது, அந்த 23,00,000 பேரை வந்துட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. சாவடி இஸ்ரேலினுடைய ஃபஸ்ட்டு இது என்ன, அடிச்சு எல்லாத்தையும் ஃப்ளாட்டன் பண்ணு, தங்கிறதுக்கே இடம் இல்லை அப்படின்ற மாதிரி அவ்வளோ பெரிய ரோட்டை நிற்க வைக்கணும்னு பார்க்குறான். அதுக்குள்ளே நோய் பரவல் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை தான் வந்துட்டு ஐநாவினுடைய அந்த
அந்த போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் வந்துட்டு அடைக்கலம் கொடுத்துருக்கக்கூடிய ஐநா அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த இடத்துல எங்கே வேணாலும் அங்கங்கே வந்துட்டு ஒரு நோய் தொற்று நோய் ஏற்படலாம் அப்படின்னு, அப்போ தொற்று நோய் ஏற்பட்டு சாகிறது அப்படின்ற ஒரு இடத்துக்கும் வந்துட்டு ஆயிடுச்சு. இதை தடுக்கக்கூடிய நிவாரண முயற்சிகளுக்கெல்லாம் இடம் கொடுக்கணும், இடம் கொடுக்கல. ஸோ அவன் அந்த மாதிரி இருக்கான். ஸோ நாளைக்கு அது ஏற்பட்டுச்சு அப்படின்னா பல ஆயிரக்கணக்கில் வந்துட்டு செத்து மடிவாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு இடம். ஓகே, இன்னொரு பக்கம் வந்துட்டு ஈரானுடைய இந்த தாக்குதல், இதன் விளைவாக உருவாகக்கூடிய போர், அதனுடைய கசிவு அப்படியே போய் எல்லாத்தையும் உள்ளடங்கி கொண்டு வர்றது. ஆக அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டை விட்டு டிப்ளமசி, அமெரிக்காவுடைய டிப்ளமசியை தாண்டி போரை நோக்கிய பாதையில் வந்துட்டு எல்லாம் பயணிச்சுட்டு இருக்காங்க. இஸ்ரேலும் சரி, ஈரானும் சரி, எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்காங்க. ஸோ போர் நிறுத்தன்ற ஒரு வார்த்தைக்கு இதுக்கு மேலே அர்த்தம் கிடையாது, அப்படி ஆகவும் முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் போர் நிறுத்தம் செய்யும்போது இன்னொரு பக்கம் இவன் தாக்க போகிறான், ரைட்டுங்களா? போர் நிறுத்தம் அப்படின்றத வந்துட்டு ஹமாஸ் எப்போ ஏற்பானா, எப்போ ஈரான் அதை ஒத்துக்குதோ அப்போ அவன் ஏற்பான். திஸ் இஸ் த நாட், முடிஞ்சு போச்சு. இப்படியாப்பட்ட ஒரு சூழல் தான் இந்த போர் கொடுக்குது. நீங்கள் கேட்டது என்னென்னா, நம்முடைய பிரதமருடைய உக்ரைன் விஜயம், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான அந்த போரினுடைய மூலம் என்ன அப்படின்னா, உக்ரைன் அப்படின்ற ஒரு நாட்டினுடைய இறையாண்மை. நான் நேட்டோவில் சேர்றதா, நான் யாரோட சேர்றதுன்றது அந்த நாட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மக்களினுடைய அரசனுடைய முடிவு தானே ஒழிய ரஷ்யா தீர்மானிக்க முடியாது. ரஷ்யா சொல்கிறது என்ன, அது என்ப்பா நீ எடுக்கிற அப்படியாப்பட்ட ஒரு முடிவு, நீ நேட்டோவில் சேரக்கூடிய அந்த முடிவு என்னுடைய எல்லையில் வந்துட்டு நேட்டோவினுடைய படைபலத்தை கொண்டு வந்துடும். அது வேற ஒன்றும் இல்லை, ரஷ்யாவை தாக்கக்கூடிய தென்பகுதியிலேருந்து தாக்கக்கூடிய அந்த வாசல் திறந்துடும். உக்ரைன் வந்துருச்சு அப்படின்னா பெரிய நாடு, வழி ஏற அது வந்துட்டு 1000 கிலோமீட்டருக்கும் மேலே, அது அவ்வளோ தூரம் வழியில் வந்துட்டு நேராக நேட்டோ படைகள் எடுத்து அது நிரந்தரமாக ஸ்டேஷன் பண்ணிட்டான் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் ரஷ்யா வர்சஸ் அமெரிக்கான்ற ஒரு போர், இல்லாட்டி ரஷ்யா வர்சஸ் வெஸ்டர்ன் யூரோ வெஸ்டர்ன் மேற்கத்திய நாடுகள்ன்ற ஒரு போர் வரும்போது ரொம்ப ஈஸியாக ரஷ்யாவை துவம்சம் பண்ணிடலாம். அதனால தான் உள்ளே புந்து இவன் அடித்தான். அடித்து அந்த டோனட்ஸ் ரீஜனில் வந்துட்டு, டான்பாஸ் ரீஜனில் வந்துட்டு ரெண்டு இடத்த ரெண்டு ப்ராவின்ஸ் அவன் பிடிச்சிட்டான், பிடிச்சி வச்சுருக்கிறான். இவன் போயிட்டு கிராமங்களை கேப்சர் பண்ணியிருக்கிறான்றது இல்லை, இந்த உக்ரைனுடைய அந்த கிழக்கு பகுதி மாகாணங்களுடைய இழப்பு தான் ரொம்ப பெருசு, அதை ரிட்ரீவ் பண்ணாத அந்த போர் முடிவுக்கு வராது. இப்போ சொல்லுங்கள், இதில் வந்துட்டு மோடி என்ன செய்ய முடியும்? இப்போ இந்த பயணம் எதற்காக போயிட்டு நான் ஒரு அமைதி முயற்சி இது பண்ண இப்படியே போயிட்டே இருந்தேன்னா, இவர் சொல்லுவார் அதை நேம் சேக் பெயருக்காக ஒரு முயற்சி அவர் மேற்கொள்வார், அவ்வளோதான். இல்லை நெதன்யாகு கிட்ட கூட ஃபோனில் பேசினதா சில தகவல் இல்லைங்க. என்ன பேசுனார், என்ன ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இந்தியாவுடைய டிப்ளமசி வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவுடைய டிப்ளமசியோட பெருசு, அதாவது நரசிம்மராவ் வந்துட்டு ஒழிச்சு கழிச்சு மூட்டை கட்டி போட்டார், அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. நம்ம விஆர் ஸ்டாண்டிங் அந்த சைட் ஆஃப் அமெரிக்கா இஸ்ரேல், அந்த ஆக்சஸ் நம்ம இருக்கிறோம். ஸோ இதில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, நாட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த நாட்டினுடைய அயலுறவு கொள்கை அப்படின்றது மாதிரி ஒரு பெரிய பிளண்டரோ ஃபெயிலியரோ வேறு எதுவுமே கிடையாது, புரியுதுங்களா? ஒரு போரை தொடுக்கிறான் ரஷ்யா, கண்டிக்கலையே இந்தியா, கண்டிக்கல, அவ்வளோ மிசைலெல்லாம் வந்து விழுது, கண்டிக்கல. அவங்களோட நியூக்ளியர் மையத்தின் மீதோ மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் மையத்தின் மீதோ குண்டு வீசுகிறான் ரஷ்யா, கண்டிக்கலையே. அப்புறம் என்னாச்சு? அப்போ நீங்கள் ரஷ்யா சைட்லேயே இருக்கிறீங்க, அமெரிக்கா சைட்லேயே இருக்கிற மாதிரி கட்டிக்கிறீங்க, ரஷ்யா சைட்லேயே இருக்கிற மாதிரி கட்டிக்கிறீங்க. உக்ரைனை தான் சொன்னான், இந்தியா நடிக்குதுன்னா. அதனால் இப்போ இவர் போகிறார், இவர் போகிறதுனால எதுவுமே ஆக போகிறதில்லை. சும்மா இது வந்துட்டு நேம் சேக் அவர் போகிறாரு, போயிட்டு சொல்லுவார் நான் அந்த முயற்சிக்கு நான் வந்துட்டு அவரோட பேசுவேன் அப்படின்னு சொல்லி. என்ன சொல்ல போகிறார் அவர், முதல்ல வெளியேறணும்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஜெலன்ஸ்கி உக்ரைனுடைய கேப்சர் பண்ண தொகுதியிலேருந்து வெளியேறணும், இல்லாட்டி இந்த போர் முடிவு வராதுன்னு சொல்லுவார். இவர் மறுபடியும் போயிட்டு முதல்ல அங்கேருந்து வெளியேறணும்னு சொல்லுவார் அவர். அப்போது இது வந்துட்டு டூ லேட், நீங்கள் வந்துட்டு ஒரு டிப்ளமசி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா அந்த போர் தொடங்கின நேரத்துலேருந்து நீங்கள் உள்ளே இருக்கணும், இருந்து நீங்கள் பேசணும். அதுதான் எல்லாம் முத்தி கித்தி வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பெல்லாம் ஏற்பட்டு அழிவெல்லாம் ஏற்பட்டு 1.5 வருஷம் கழித்து நான் பயணம் பண்ணி போரை நிறுத்த போகிறேன்னா யாரும் கேட்டுக்கணும். ஏன் அப்படின்னோம்னா, அந்த போர் நடக்கிறதுல இருக்கக்கூடிய நேட்டோ அமெரிக்காவினுடைய வெஸ்டர்ன் யூரோப்பினுடைய நோக்கம் என்ன, உக்ரைனுடைய ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு போர் அவங்க நடத்துகிறாங்க. உக்ரைனுக்கு எல்லா விதமான ஆயுதங்களையும் சப்ளை பண்ணுறாங்க. உக்ரைனை வச்சே ரஷ்யாவை எவ்வளோ தூரம் பலவீனப்படுத்த முடியும், பலவீனப்படுத்தணும், அவ்வளோதான் அவங்களுடைய நோக்கம். அதனால் அந்த போர் அவங்க பிடிக்க மாட்டாங்க. இது கூட தெரியாது நீங்கள் எப்படிப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்துவீங்க. ஸோ நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும்னா ஒன்று புட்டினோட, அடுத்தபடியாக அமெரிக்காவோட நடத்தணும், நடத்தலையே. நேராக போய்ட்டு ஜெலன்ஸ்கிட்ட பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம்? ரஷ்யா வந்துட்டு அவனை ஒரு மைனர் சின்ன கண்ட்ரியாக தானே பார்க்குறான், அப்போ இதுதான் விஷயம். ஸோ அதனால் மோடியினுடைய பயணம் அப்படின்றது ஒரு பேருக்கு ஒரு பயணம், 10 மணி நேரம் ட்ரெயினில், 20 மணி நேரம் மாஸ்கோவில் இருந்துட்டு அங்கே போகிறாங்க. ஸோ கீவ் போயிட்டு முடிச்சு அவர் அங்கே போயிட்டு பேசிட்டு வர்றதுல ஒன்றும் இல்லை, பேசுகிறதுக்கே ஒன்றும் இல்லை. அப்புறம் அவ்வளோதான்.
இன்னொரு பக்கம் சவுதி அரேபியாவின் இளவரசர் வந்து அவருடைய உயிருக்கு பயந்து வந்து இந்த ஈரான் இஸ்ரேல் போரில் வந்து அவர் வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவாக இல்லை இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் செயல்படுவார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் செய்திகளில் வருது. அது உண்மைதான். நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த அரசு குடும்பங்களுக்கு எல்லாமே ஏன் அமெரிக்கா பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னோம்னா, ஆங்காங்கு அரபு நாடுகளில் ஏற்படக்கூடிய ஜனநாயக எழுச்சி ப்ளஸ் இந்த மிலிட்டன்சி இந்த தீவிரவாதம் இதெல்லாம் இந்த அரசு குடும்பங்களை தான் புரிய வைக்குது. அதனால தான் அவங்க வந்துட்டு அமெரிக்காவோட நின்றுக்கிட்டு அமெரிக்கா அவங்களுடைய சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு அவங்களுடைய உளவு பிரிவெல்லாம் இறக்கி வச்சுக்கிட்டு அவங்களுடைய படைபலத்தெல்லாம் இறக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் அவங்களுடைய ஜனநாயகத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ இந்த அரசு குடும்பங்கள் எல்லாமே ஒன்று ரஷ்யா சப்போர்ட்டில் இருக்கும் இல்லாட்டி அமெரிக்கா சப்போர்ட்டில் இருக்கும். அவ்வளோதான். அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி பயப்படுறதுக்கான காரணம்லாம் ரொம்ப உண்டு. இஸ்ரேலோட ஒரு ஒரு ராஜதந்திர ரீதியான ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்வதற்காக சவுதி முடிவெடுத்து அதுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து ஒப்பந்தம் கையெழுத்தாகிற நேரத்தில் தான் ஹமாஸ் அடித்தான். இந்த டைமிங்கை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அடித்தான் உடனே வித்ட்ராப்பட்டான். வித்ட்ரா பண்ணதோடு இல்லாமல் அவன் ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்துகிறான். ஸோ ஈரான் சவுதி பேச்சுவார்த்தையே நடந்துச்சு அப்படியேப்பட்ட ஒரு நிலை தான். ஸோ அது என்ன ஆச்சுன்னு தெரியுது. நடுவில் அப்படியே ஒன்றுமே தெரியாத நின்று போச்சு. ஒருவேளை ஈரான் சொல்லக்கூடிய கண்டிஷனுக்கு எல்லாம் வந்துட்டு அவன் ஒத்து வராத இருந்திருப்பான். நீ ஆன்டி அமெரிக்கா ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சவுதி வற்புறுத்திடலாம். ஏன்னா சவுதி வந்துட்டு அமெரிக்கா ஆள் தான், அடிப்படையில் அமெரிக்காவுடைய ஆள். இந்த யாழன் ஈரு அப்படின்றது கரெக்டாக அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். மிடில் ஈஸ்ட் அப்படின்றது அவனுடைய பொருளாதார எண்ணெய் பலத்தினுடைய முதுகெலும்பது, எரிபொருள் முதுகெலும்பது. அந்த இடத்துல இருந்துட்டு அமெரிக்காவும் போகாது, அமெரிக்காவை விட்டோம் யாரும் விலக மாட்டாங்க. அது சிரியாவாக இருந்தாலும் சரி, ஜோர்டனாக இருந்தாலும் சரி, சவுதியாக இருந்தாலும் சரி, இந்த மூணுமே கட்டா. அப்புறம் அந்தாண்ட பக்கம் போனீங்க அப்படின்னா இன்வைட் பண்ணார் இவர் சதாம் ஹுசேன். குவைத் எந்த நாடுமே சரி, யுனைடட் அரப் எமிரேட்ஸ் யாராக இருந்தாலும் அமெரிக்காவை பகைத்து கொள்ள மாட்டார்கள். அமெரிக்காவுடைய நட்பு நாடாகத்தான் இருப்பார்கள். ஆனால் கையை விட்டு போச்சுன்னும் போது இதனுடைய விளைவாக மக்கள் எழுச்சி ஏற்படல. இப்போது இஸ்ரேலில் பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த இராணுவத்துக்கு ஆள் எடுக்கக்கூடிய அந்த இடத்துலையே வந்துட்டு ப்ரொட்டஸ்ட் நடந்துருக்குது. அதுதான் இன்றைக்கி செய்தி, ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி செய்தி. அதுதான் நம்ம ஆரம்பிக்கிறது ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியான செய்தி அதான். அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டில் ஹாலண்டில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இஸ்ரேல் எதிர்ப்பு பேரணி நடக்கிறது. அப்போது நேட்டோ நாடுகள் ஒவ்வொன்றத்துலேயும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் எதிர்த்து ஆரம்பித்து இங்கிலாந்து ஜெர்மனி ஃப்ரான்ஸு நெதர்லாண்டு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆன்டி இஸ்ரேல் ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது வலிமையாக போயிட்டுருக்கு. இது என்ன ஆகணும்னா அங்கங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு எதிரான கருத்து அது வந்துட்டு அப்படியே போகும், அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தும். இது அமெரிக்காவுக்கும் ஆபத்தான ஒரு நிலை, இஸ்ரேலுக்கும் ஆபத்தான ஒரு நிலை. ஸோ இது இஸ்ரேலோட ஒரு கட்டத்தில் உணர்வாங்க, இஸ்ரேலோட நம்ம கட்டிக்கிட்டு அழுவுறதுனால நாமளும் நம்மளுடைய அடிப்படை அரசியல் பலத்தை நம்ம நாட்டில் இழக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே ஒரு காலகட்டத்தில் இஸ்ரேல் வந்துட்டு அனாதையாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். நல்லா நான் இன்றைக்கி நான் சொல்கிறேன், இது ஏற்படும். என்றைக்கு நீங்கள் வந்துட்டு சர்வதேசத்தை பதிக்கலையோ, கருத்துக்களை பதிக்கலையோ, சர்வதேச நாடுகளுடைய கருத்தை பதிக்காமல் போய் அது மக்கள்கிட்டே ஒரு எழுச்சி வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த நாடு அந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு ஏற்க முடியாத ஒரு நாடாகிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு நிலையை நோக்கி தான் இஸ்ரேல் போயிட்டுருக்கு, போயிடுச்சு, மாட்டிடுச்சு. ஸோ இதான் ஏற்படும். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் பெரும்பாலும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே அமெரிக்காவுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் எடுப்பாங்க அப்படின்போது ஈரான் ஹமாஸ் போன்ற இவங்க மட்டுமே போராடினால் இந்த வெற்றி சாத்தியமா, அவங்களால எதிர்கொள்ள முடியுமா? ஏன்னா இப்போ எதிர்கொள்கிறாங்க, ஹமாஸ் எதிர்கொண்டுட்டு தான் இருக்காங்க, பாலஸ்தீனியர்கள் அங்கே கொல்லப்பட்டுட்டு தான் இருக்காங்க, அவங்களும் ஒரு பக்கம் எதிர்கொண்டுட்டு தான் இருக்காங்க. ஈரான் அவங்களுடைய போரை அறிவிச்சிருக்காங்க, ஆனால் இன்னமும் எதுவும் நடக்கலை அப்படின்னும்போது இதை எப்படி எதிர்கொள்ளுவாங்க? இல்லை இப்போ சவுதி அரசர், சவுதி அரச குடும்பங்கள், ஆட்சியாளர்கள், அமெரிக்கா பக்கம் நிற்கிற மக்கள், நான் ரொம்ப முன்னாடியே சொன்னேன், இஸ்ரேல் இந்த போரை நீட்டிக்க நீட்டிக்க இது யூதர்கள் வர்சஸ் அரபுகள் அப்படின்ற அந்த போராக தான் இதை ஆகும் அப்படின்னு சொன்னோம். அதை கண்டெயின் பண்ணுறதுக்கான முயற்சியில் தான் வந்துட்டு கட்டார் ஈடுபட்டான், கட்டாரோ ஈஜிப்டோ ஈடுபட்டது காரணம் தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக நலிவுற்ற நிலையில் இருக்கக்கூடிய உலக சூழலில் ஒரு பெரும்போர் பிடிச்சது அப்படின்னா அது ஒரு பெரிய கஷ்டத்துக்கு இட்டு செல்லும் அப்படின்றது இவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால் பெரும்போருக்கு இவங்கெல்லாம் பயப்படுவாங்க அப்படின்ற தெரிஞ்சதை வந்துட்டு இஸ்ரேல் என்ன பண்ணுறான், தனக்கு சாதகமாக்கி தொடர்ந்து குண்டுகளை வீசிட்டு இருக்கிறான். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்
பதினோராவது மாதம் நடத்துகிறான். எப்படி ஒத்துக்குவீங்க நீங்கள்? இவ்வளோ தூரம் இவன் போகிற நடத்துறதுக்கு யார் காரணம்? இவ்வளோ பெரிய பேரடிவுக்கு யார் காரணம்? 40,000 பேருன்றதுலாம் ஒரு சாதாரண விடயம் இல்லை. 93,000 பேர் காயமூட்டுறவர்கள் அப்படின்னு சாதாரண விஷயம் இல்லை. எஸ்ட்ரோ அதேளவுக்கு 800 பேர் இறந்துருக்காங்க இராணுவத்தில். 10,000 பேருக்கு மேலே அந்த மருத்துவமனையில் வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறான் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பயங்கரமான செய்தி. ஆனால் ஒரு அழுத்தத்தை அமெரிக்கா தரல. அந்த அழுத்தம் தராது இவங்க இருந்துக்கிட்டு டபுள் கேம் ஆடுறாங்க. ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு வந்துட்டு ஆயுதத்துக்கு ஆயுத கடன் கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கத்தில் படைகள் படைபலத்தை பெருக்கிறாங்க, சப்போர்ட்டாக கப்பல்களை எடுத்து போயிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கத்தில் அமைதி பேச்சுவார்த்தையை நடத்துகிறாங்க, போர் நிறுத்துறதுக்கான பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த அரபு யூத உணர்வு எதிர் உணர்வு அப்படின்றது வந்துட்டு ஈரானுக்கு சாதகமாக முடியும், ஈரானுக்கு ஆதரவு பெருகும். நீங்கள் ஈரான் அவ்வளோ சாதாரணமாக நீங்கள் நினச்சிட முடியாது, ஒழிச்சிட முடியாது. ஒரு கட்டத்தில் அது வந்துட்டு விரிவடையக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி ஆகும். அப்போ இப்போ சொல்ல முடியாது எதையும். ஒரு போரை தான் சொல்ல வரேன், நீங்கள் போற தொடங்க நான் யார் வேண்டாம்னாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிச்சுக்கிட்டு நீங்கள் டிப்ளமசிக்கு வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு ஒரு நீடித்த ஒரு தீர்வுக்கு வரலை அப்படின்னா போர் எப்போ முடியும் அப்படின்றத நீங்கள் நிர்ணயிக்க முடியாது. இதை நம்ம அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கிறோம், நீ நிர்ணயிக்க முடியாது. இது ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு வரக்கூடிய சண்டை இல்லை, இந்த ரவுடிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய சண்டை இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ரேசியல் பிளாக் இருக்குது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு விடயம். இதை உணராமல் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அடிக்கலாம், ஆயுத பலம் தான் அப்படின்ட்டு. ஆயுத பலம் எல்லார்கிட்டேயுமே இருக்குது. அவன் வந்துட்டு துணியணும், என்ன ஆனாலும் சரிதான் அப்படின்ற அளவுக்கு துணியணும். அந்த நிலைக்கு இன்றைக்கி ஈரான் வந்துட்டான். கொண்டு வந்து நிறுத்துறது இஸ்ரேல். இப்போ இதை அமெரிக்காவில் கண்டெயின் பண்ண முடியாது. அமெரிக்கா போயிட்டு டிப்ளமசி அங்கெல்லாம் இஸ்ரேல்கிட்டலாம் ஈரான் கிட்டலாம் ஓட்ட முடியாது. அப்புறம் ஹவுதீஸ் இருக்கிறான், இந்தாண்ட பார்த்திங்கன்னா ஹெஸ்போல்லா இருக்கிறான், என்ன இஸ்லாமிக் ஜிஹாத் இருக்கிறான், ஏகப்பட்ட படைகள் இருக்குது, எல்லாருக்கும் சப்ளை பண்ணுவாங்க ஆம்ஸு. ஸோ ஈராக் வந்துட்டு கடுப்பில் இருக்கிறான் அமெரிக்கா மேலே. இப்படியான ஒரு நிலை தான். ஏன்னா அந்த பொருளாதாரத்தையும் கொலாப்ஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்க. அமெரிக்கானால் அழிவுற்ற நாடுகள் அப்படின்றதெல்லாமும் இருக்குது, புரியுதுங்களா? லிபியா போன்ற நாடுகள்லாம் அமெரிக்கா தங்களுடைய பொருளாதாரத்தை அழிச்சிட்டான் அப்படின்ற ஒரு உணர்வோடு தான் அவங்க இருக்காங்க. ஈராக்கும் இவங்கெல்லாம் அவர்கள்லாம் எப்போ எவ்வளோ நாள் சும்மா இருப்பாங்க, அதெல்லாம் இருக்குது. ஸோ எல்லாம் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் வந்துட்டு ஒரு மோசமான ஒரு இருண்ட காலத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸில் எவ்வளோ சொல்ல முடியும். இல்லை, இன்னொரு பக்கம் அமெரிக்க தேர்தல் இதில் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் மும்மரமாக இருக்குது? இந்த தேர்தல் இது வரைக்கும் நான் பார்த்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக அவங்க பண்ணுறாங்க. ஸ்ட்ராட்டஜிக்காக கமலா ஹாரிஸும் சரி இவரும் ட்ரம்ப்பும் சரி புது மிடில் ஈஸ்ட் பிரச்சனையை பேசாதே போகிறாங்க. ஆனால் தன்னை சந்தித்த நெத்தன்யாகு கிட்ட நான் கடுமையாக நடந்துக்குவோம், நான் சாஃப்டாக இருக்க மாட்டேன் அப்படின்னு கமலா ஹாரிஸ் சொன்னதை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஆமாம், இவ்வளோ தான் இந்த நிலையில் தான் இருக்குது. நிச்சயம் கமலா ஹாரிஸ் வந்தாங்கன்னா அந்த நிலையில் மாற்றம் ஏற்படும். காரணம் என்னன்னா, என்ன தான் இருந்தாலும் பிறவின்னு ஒன்று இருக்குல்ல, இந்திய வம்சாவடி. ரெண்டாவது, அது எப்போ பார்த்தாலும் அந்த ஆதிக்க மனநிலை அப்படின்றது, அமெரிக்காவினுடைய ஆதிக்க மனநிலை அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஆயுத பலத்துலேருந்து தான் வரக்கூடியது. இன்னொன்று வந்துட்டு ஆதிக்க செலுத்தினா தான் நம்ம சர்வே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பார்வை. இதெல்லாம் மாற்ற பார்த்தார் கென்னடி போன்றவர்கள்லாம், அதனால தான் அவர் சுட்டு கொல்லப்பட்டார். இதுதான் உண்மை. ஸோ ஒரு கட்டத்தில் அமெரிக்கா வாடணும் அப்படின்னோம்னா அது ஒரு சகஜமாக எல்லாரோடய இருக்கக்கூடிய ஒரு யூனிபோலார் பவர் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு தனித்த வல்லரசு வல்லாதிக்க சக்தி அப்படின்ற ஒரு நிலையத்தை விட்டு தந்துடணும். அதான் அதுக்கு பாதுகாப்பு. ஏன்னா இன்றைக்கி பிஸ்னஸ் பெருசு, படைபலத்தை விட பெருசு இன்றைக்கி வந்துட்டு பொருளாதாரமும், பொருளாதாரத்தை விட பெருசு வணிகமும் ஆகிப்போச்சு. அப்படி கொடுக்கல் வாங்கல நீ எவ்வளோ சாமர்த்திய சாரின்றத பொறுத்து தான் இருக்குது, ரைட்டா? அதனால தான் சீனா எமர்ஜ் ஆகிட்டான். பெரிய அளவுக்கு எமர்ஜென்சி வந்துட்டு சீனா வந்துட்டு 1970 இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 50 காலத்தில் சீனாவுடைய எமர்ஜென்சி பயங்கரம். அப்போது ஒரு கட்டத்தில் வந்துட்டு மேலே வந்துடலாம். இந்தியா 3வது வல்லரசு ஆகும், 3வது அதை இதெல்லாம் வந்துட்டு பொம்மை வைத்த. ஆனால் சீனாவுடைய வளர்ச்சி அப்படின்றது அப்போது அவன் என்ன பார்ப்பானோம்னா தன்னுடைய அழிவை மட்டுப்படுத்தணும், பேரழிவுக்கு நம்ம துணை போகக்கூடாது அப்படின்ட்டு கமலா ஹாரிஸ் நினச்சாங்க அப்படின்னோம்னா அவங்க இஸ்ரேலை மட்டுப்படுத்துவாங்க, நிச்சயம் மட்டுப்படுத்துவாங்க. அதனால் இந்த தேர்தலில் கமலா ஹாரிஸ்க்கு ஆதரவாக தான் வாக்குகள் விடும். ஆனால் இஸ்ரேல் மீதான கோபம் ட்ரம்ப்புக்கு ஆதரவாகவும் வாக்காகவும் போக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 49-44 அப்படின்ற ஒரு பர்சன்டேஜ் வந்துட்டு பாப்புலர் ஒப்பீனியனாக இருக்குது. கிளியர் 5% டிஃப்ரென்ஸ் இருக்குது. போக போக பார்க்கணும், நவம்பரில் தானே தேர்தல், பார்ப்போம். மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரிட்டர்லுக்கும் சார்பாக மிக்க நன்றி.